கலசல் டிவி நேயர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியலில் நன்றாக சென்று கொண்டிருந்த தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க பார்க்கிறது என்பதுதான் உண்மை. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் இழிவாக பேசிய காரணத்தினால் பாஜக அதிமுக கூட்டணி உடைந்து அதிமுக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதுடன் நிற்காமல் அதிமுக தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட மிகவும் முனைப்பாக உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்ற கட்சிகளான பாமக தேமுதிக கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சேரப்போகிறதா அல்லது அதிமுக கூட்டணியில் சேரப்போகிறதா என்ற நிலையில் பெரும் இழுபறிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக கட்சி கூட்டணியில் சேர்ந்தால் அதிகமான தொகுதிகள் கிடைக்கலாம், ஆனால் வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும், அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் குறைவான தொகுதி கிடைக்கும் ஆனால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு இந்த கூட்டணி கட்சிகள் இன்னமும் இரண்டு கூட்டணி கட்சிகளிடமும் பேரம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்ட போதிலும் அந்த கட்சியில் அதிருப்தியான சிலர் கட்சி தாவவும் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்திதான் வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பங்கு பெறுகின்ற பொதுக்கூட்டங்களில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் மிகவும் புகழ்ச்சியாக பேசி கொண்டிருப்பதில் பொதுக்கூட்டங்களில் பேசிக்கொண்டிருப்பதில் என்ன சூட்சிமம் இருக்கிறது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. தற்போதுள்ள அரசியல் நிலையில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி, இரண்டாவதாக அதிமுக தலைமையிலான கூட்டணி, மூன்றாவதாக பாஜக தலைமையிலான கூட்டணி, நான்காவதாக சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி, இவ்வாறாக நான்கு முனை போட்டி வரக்கூடிய வாய்ப்புதான் அதிகமாக இருக்கிறது. இந்த நான்கு முனை போட்டி திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புக்கு சாதகமாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள அலசல் டிவி பாருங்கள். அலசல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் என்று தாழ்மையுடன்
கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.